இதுதான் நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலகம். அதில் தற்பொழுது ஏதோ கல்லூரி விட்டுள்ள மதிய நேரம் சாரி வரிசையாக சென்று கொண்டுள்ளனர். அப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த நடை மேடை நாமக்கல், இது இரண்டு மூன்று இடங்களில் இவ்வாறான நடை மேடை நாமக்கல்லில் டிராஃபிக்கை இது பண்ணுறதுக்கு அனுமதித்திருக்கிறார்கள். இந்த பக்கம் காவல் நிலைய போக்குவரத்து காவல் நிலையம் அமைந்துள்ளது. ஆக தற்பொழுது மதிய அளவில் இங்கே நாம் நாமக்கல் நகரத்தில் நமது குழுவினர் சர்வே எடுத்துக்கொண்டு உள்ளனர். வணக்கம் நேயர்களே, இந்த நாமக்கல் பாராளுமன்றத்தில் சமூகங்கள், ஒவ்வொரு சமூகமும் அந்த சமூக தொகுப்பும் தங்கள் வாக்குகளை எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சதவீதம் அளிக்கின்றன என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். அப்பொழுது பார்க்க வேண்டுமென்றால் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள பெரிய இனங்கள் எவை என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த நாமக்கல் நாடாளுமன்றத்தை பொறுத்தளவிலே மிகப்பெரிய முதன்மையான இடமாக இருக்கக்கூடியது கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம்தான். ஏன்னா அதே போல் இன்னொரு பெரிய சமூகம் என்றால் அருந்ததியர், பறையர், பல்லர் என மூன்றுமே பரவலாக காணப்பட்டனர். இந்த பட்டியலின தொகுப்பும் பெரிய ஒரு தொகுப்பாகத்தான் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ளது. இந்த இரண்டிற்கு அடுத்தபடியாக இரண்டாம் நிலையில் பெரிய ஒரு சமுதாயமாக இங்கு இருப்பது நாயுடு. நாயக்கர் பார்த்தா அதில் உப்புளி நாயக்கர், தொட்டிய நாயக்கர்னு பல, ஒட்ட நாயக்கர்னு பல நாயக்கர்கள் வர்றாங்க. ஏன்னா அதுபோல் போயர் அவங்களும் பரவல அந்த தொகுதியில் இருக்காங்க. ஆக இந்த தொகுப்பு என்பது இரண்டாம் இடத்தில் உள்ள பெரிய ஒரு தொகுப்பாக உள்ளது. அதுபோல் செங்குந்தர், முதலியார், சோழிய பிள்ளை, வேறு சில பிள்ளை என்று சைவ பிள்ளை, வேறு வேளாளர் என்ற வகையில் சில பிள்ளைமார் என இந்த தொகுப்பு, முதலியார் பிள்ளை என்ற இந்த தொகுப்பும் இரண்டாம் நிலை பெரிய சமூகத்தில் ஒன்றாக உள்ளது. இதுக்கு இது அளவு ஏறக்குறைய வன்னியர்களும் இந்த இரண்டாம் நிலை பெரிய தொகுப்பாக உள்ளனர். இது தவிர அனைத்து செட்டியார்கள், ஏன்னா பெரும்பாலும் அனைத்து செட்டியார் எல்லாத்துலேயுமே இரண்டாம் நிலை இதுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களும் கிராமங்களிலும் அனைத்து நகரங்களிலும் வியாபித்து உள்ளதால் தமிழ் தெலுங்கு கன்னடம் என்று மூன்று வகையான மொழி பேசக்கூடிய செட்டியார்களும் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு கணிசமான தொகுப்பாகத்தான் உள்ளனர். அதுபோல் சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கின்றனர். ஏன்னா இது தவிர, இந்த தொகுப்பெல்லாம் தவிர, ஓரளவு வேட்டுவு கவுண்டர், உடையார், நாடார், தேவர் மற்றும் ஆசாரி போன்ற, ஆசாரி கூட சிறுனா, இந்த நாலு பேரும் கொஞ்சம் பரவலாக கொஞ்சம் ஓரளவு காணப்பட்டார்கள். ஏன்னா இது தவிர சிறிய எல்லா தொகுதியிலும் காணப்படும் சிறிய இனங்களான ஆசாரி, வண்ணார், நாவிதர் இது போன்ற சில சிறு சிறு இடம், அதே முத்திரையர் இது போன்ற சிறிய இனங்கள் என ஓரளவு பரவலாக இந்த நாடாளுமன்றத்தில் காணப்பட்ட இனங்களாக இருந்தன. சரி, இனங்களை எதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த இனங்கள் எந்த மாதிரியான கட்சி ஆதரவு நிலைகளை கொண்டுள்ளன என்பதை பார்ப்போம். முதலாவதாக கொங்கு வேளாள கவுண்டர்கள். கொங்கு வேளாள கவுண்டர் பிரிவில் திமுக 19% ஆதரவை பெறுகிறது. அதே சமயம் அண்ணா திமுக 40% ஆதரவை பெறுகிறது. பாஜகவும் இந்த பாராளுமன்றத்தில் 39% ஆதரவை பெறுகிறது. இதரன்னு ரெண்டு வந்துச்சு. ஆக மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 100 கொங்கு வேளாள கவுண்டர் வாக்குகளில் பார்த்தீங்கன்னா பாஜக ஏறக்குறைய அதிமுகவும் பாஜகவும் சரிசமமாக வாங்குகின்றது என்பதனை நம்மால் உணர முடிந்தது. சரி, இது தவிர பட்டியல் சமூக வாக்கு, பட்டியல் சமூக வாக்கு யாருக்கு செல்கிறது என்றால் திமுகவிற்கு 34% வாக்குகள் செல்கின்றன. அதற்கடுத்து அதிமுகவுக்கு வெறும் 4% வாக்குதான். இங்குதான் அதிமுகவின் சரிவை நம்மால் பார்க்க முடிந்தது. என்ன வெறும் 4%? ஆரம்ப ஒரு காலத்தில் அதிமுகவின் பால் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த இந்த பட்டியல் சமூக வாக்கை இன்று முற்றாக இழந்ததாகவே, ஏன்னா தருமபுரியும் அதைத்தான் காட்டுது, நாமக்கல்லும் அதைத்தான் காட்டுது, அதிமுக இழந்து விட்டது.
காரணம் ஒருவேளை இதை கொங்கு சமுதாய கட்சியாக கருத துவங்கிவிட்டனர் என்பதே இதற்கான இது இந்த பகுதியில். ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு எப்பயும் போல் கம்மியாகத்தான் 3% வாக்கு. அதே சமயம் நாம் தமிழர் இந்த பட்டியலில் நம்ம சாம்பிளில் பார்த்தீங்கன்னா 33% ஏறத்துறைய 3 ஒரு ஓட்டை அவர் வாங்குறார். யார்? நாம் தமிழர். பட்டியல் சமூக வாக்கிலிருந்து, அதுவும் குறிப்பாக தேவேந்திர குல வாக்குகள் இந்த பகுதியில் வந்தது பூரா நாம் தமிழராக தான் பெரும்பாலும் வந்தது. ஏன்னா ஆக அவர்கள் வந்து 33% வாக்கை நாம் தமிழர் இத்தொகுப்பில் பெற்று விடுகிறது. தேமுதிக குறைவாக 2% பெறுகிறது. விசிகாவும் 20% வாக்கு தான். பாருங்கள், பட்டியல் சமூக தொகுப்பில் அந்த பட்டியல் சமூகத்துக்காக கட்சி நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் 20% வாங்குகிறார். ஆனால் வேறு வித கொள்கை ஈர்ப்பு பேசக்கூடிய நாம் தமிழர் சீமானோ 33% வாக்கை வாங்குகிறார். இதையும் இது ஒரு வினோதமான நிலையாகத்தான் பார்க்க முடியும். சரி, புதிய தமிழகம் இங்கே ஓரளவு செல்வாக்கு இருந்தது. அந்த இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்குது அங்கங்கே. அது 4% வாக்கை புதிய தமிழகம் பெறுகிறது நாமக்கல் பாராளுமன்றத்தில். இது தவிர அடுத்தது வன்னியர் சமூக வாக்குகள் எவ்வாறு பிரிந்து நிற்கின்றன என்றால், திமுகவிற்கு 18% வாக்குகள் கிடைக்கிறது. ஏன்னா அண்ணா திமுகவிற்கு 4%. இப்போ நீங்கள் நினைக்கலாம், கூட்டணியில் தான் பாமக எல்லாம் இருந்தாங்க. இப்போ இதே இது வடமண்டலம் ஆராயிறப்போ அந்த வடமண்டலத்திற்கும் இந்த இப்போ தற்போது ஆராயும் 3 இந்த மண்டலத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம். அங்கு வன்னியர்கள் 25-43 வரைக்கும் எடப்பாடிக்கு தான் ஆதரவு இங்கே வடக்க. ஆனால் அவங்களோட சொந்த கட்சியாக கருதக்கூடிய பாமகவுக்கு 20% ஆதரவு தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மண்டலத்தில் வன்னியர்கள் மிக முழுக்க முழுக்க பெரும்பாலும் பாமகவையும் சிறிய அளவில் தான் அண்ணாதிமுக. அதுக்கு காரணம் அந்த கொங்குவேளாளர் கவுண்டர் வன்னியர் என்ற ஒரு 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 போட்டி மனப்பான்மை முதலிருந்தே இந்த மண்டலத்தில் உண்டு. அரசியல் ரீதியாக அனைத்து கட்சிகளிலும் உண்டு. அதன் நீச்சிதான் வன்னியர்கள் வாக்கை மிக குறைவாக அண்ணாதிமுக 4% பெறுகிறது. அதே சமயம் பாஜக வன்னியர் வாக்கில் இந்த தொகுதியில் 20% வன்னியரிடம் பாஜக பெறுகிறது. என நாம் தமிழர் குறைவாக 3% பெறுகிறது. அந்த தருமபுரியில் ஓரளவு 5% பெற்ற தேமுதிகவால் இந்த நாடாளுமன்றத்தில் வன்னியர் வாக்கை ஒன்று கூட பெற முடியவில்லை. அதை பாருங்கள், ஒவ்வொரு தொகுதிக்கும் என்ன மாற்றங்கள், ஒரே சமுதாயம் அது வாக்களிக்கும் முறை தொகுதிக்கு தொகுதி சற்று மாறுபட்டு தான் நிற்கிறது. அதே சமயம் பாமகவிற்கு இங்கும் 55% வன்னியர்கள் பாமகவையே தேர்ந்தெடுக்கின்றனர். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த தருமபுரியில் 73%, இங்கே 55%, அதை விட கம்மி தான். மீதி இருக்கிறவங்க கணிசமாக பாஜக திமுக இந்த ரெண்டை தேர்ந்தெடுத்து உள்ளனர். அதுதான் வன்னியர் சமூகம் இந்த நாமக்கல் பகுதியில் வாக்களிக்கும் முறையாக தெரிகிறது. சரி, அடுத்ததாக பெரிய இனமான நாயுடு நாயக்கர் போயர் அந்த தொகுப்பில் யார் எவ்வாறு வாங்குகிறார்கள் என்று பார்த்தால், திமுக 16% வாக்கை பெறுகிறது. அண்ணாதிமுக 5% வாக்கை பெறுகிறது. அண்ணாதிமுக இத்தொகுப்பிலும் குறைந்து விட்டது. பிஜேபி அதற்கும் குறைவாக 3% வாக்கைத்தான் இந்த தொகுப்பில் பெறுகிறது. ஆனால் தேமுதிக இந்த தொகுப்பில் 56% வாக்கை பெறுகிறது. இந்த நாடாளுமன்றத்தில் தேமுதிகவின் முக்கிய பலமே இந்த தொகுப்பு வாக்கு என்பதும் நமக்கு புரிய வருகிறது. சரி, அடுத்து செங்குந்தர் முதலியார் பிள்ளை வகை இனங்கள் எல்லாம் ஒரு தொகுப்பு சொன்னோம் இல்லையா, அது ஒரு பெரிய தொகுப்பு தானே. அந்த சாம்பிள்கள் எப்படி வருதுன்னா, திமுகவிற்கு இந்த தொகுப்பு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து திமுக தான் போகும். இங்கேயும் அதே மாதிரி திமுகவிற்கு 38% வாக்கு ஆதரவையும், அண்ணாதிமுகவிற்கு 24% ஆதரவையும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதே 24% ஆதரவையும், நாம் தமிழருக்கு 8% ஆதரவும், தேமுதிகவிற்கு 6% ஆதரவும் இந்த சமூக இந்த தொகுப்பிலிருந்து கட்சிகள் பெறுகின்றன. சரி, அதற்கடுத்து
அனைத்து செட்டியார் பரவலாக இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்தா, திமுகவிற்கு 25%, அண்ணாதிமுகவிற்கு 20%, பிஜேபிக்கும் 25%, நாம் தமிழருக்கும் 10%, தேமுதிகவிற்கும் 20%. இந்த மாதிரி அனைத்து செட்டியார்களின் வாக்கு பிரிந்திருந்தன. சரி, முஸ்லீம் இவர்களுடைய வாக்கு இங்கே எப்படி இருந்தால், திமுக 85, அந்த பழையதை விட கொஞ்சம் ஜெர்க் ஆகியிருக்காங்க, அது எல்லா இதுலேயும் நல்லா தெரியுது. அண்ணா திமுக இதில் 10% முஸ்லீம் வாக்கை வாங்குகிறது. ஆனால் அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் போட்டதில் சாம்பிளில் பெரும்பாலும் வந்து 1-2 திமுகலேருந்து மாறி வர்றாங்க, மீதி எல்லாம் நாங்கள் ஏற்கனவே அண்ணாதிமுக, இப்பையும் அண்ணாதிமுக, இந்த மாதிரியான பதிலைத்தான் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சிறு சரிவு திமுகவிற்கு இருப்பதை உணர முடிகிறது. ஏன்னா நாம் தமிழருக்கும் 5% வாக்குகள், நாம் தமிழருக்கு போடக்கூடியவங்க ஏறக்குறைய திமுகலேருந்து மாறினது தான் அந்த சிறு சரிவு. ஆக மொத்தத்தில் ஒரு 10% ஓட்டை அந்த கடந்த தேர்தலிலிருந்து திமுக இந்த தேர்தலில் இழக்கும். அவர்களுடைய முஸ்லீம் வாக்கு வங்கியில் 10% குறையும். அந்த 10 ஒரு 5 அண்ணாதிமுக, 5 சீமா, இப்படி போகலாம். ஏன்னா இதுதான் இந்த முஸ்லீம்கள் வாக்கு எப்படி மனநிலையில். ஆனால் இப்படி இன்றைக்கி சொல்கிறாங்க, நாளைக்கு பிஜேபி பெரிய அணியை அமைச்சு வேகம் கொடுத்துட்டா அப்படியே இவங்க டேன் ஆகி பிஜேபி அணியை தோக்கடிக்கணும்னு முழு வீச்சா 100-க்கு 100 டிஎம்கேவுக்கு போட்டுருவாங்க. இதுதான் இதில் இல்லை உள்ளே இருக்கிற ஒரு உளவியல் கான்செப்ட். ஆக அது அணி சேர்க்கைகள் முடிந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டான நிலைக்கு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சரி, இது பார்த்துட்டோம், இப்போ சமூக ரீதியாக பார்த்துட்டோம் இருந்த முக்கிய சமூகங்கள். அடுத்தது இந்த பாராளுமன்றத்தில் 2 இது பேரூராட்சி, பெரிய ஊர்கள் பேரூராட்சிகளை எடுத்திருந்தோம், அதாவது சேந்தமங்கலம் அண்டு பேலுக்குறிச்சி, இந்த 2 பெரிய ஊர்கள். ஏன்னா இந்த ஊர்களில் கிடைத்த கட்சிகளுக்கு கிடைத்த சாம்பிள்கள் மூலம் அதன் ஆதரவு நிலை எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால், திமுகவிற்கு 30% வாக்கும், அதிமுகவிற்கு 22% வாக்கும், பாஜகவுக்கும் 20% வாக்கும், நாம் தமிழருக்கு 11% வாக்கும், தேமுதிகவிற்கும் 10% வாக்கும், பாமகவிற்கு 2% வாக்கும், விசிகவிற்கு 2% வாக்கும், புதிய தமிழகம் கட்சிக்கு 0.5% வாக்கும், கொங்கு மக்கள் கட்சிக்கு 0.5% வாக்கும், காங்கிரஸுக்கு 1% வாக்கும். இவ்வாறாக இந்த 2 பேரூராட்சிகளில் கிடைத்துள்ளது. இந்த 2 பேரூராட்சிகளையும் வன்னியர் கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன், ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் 2% ஓட்டு தான் பாமக பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த 2 அந்த போயர் ஆக்கியர் ஒட்டார் வகிறார் ரொம்ப, அதனால தான் ஓரளவு தேமுதிக 10% வாக்கை இந்த 2 இதில் வாங்குது, நாம் தமிழரும் 11% வாங்குகிறார். நாம் தமிழர் வாங்கிறது எப்படின்னு இந்த பிரித்து சொல்லிடுறேன். அவர் எந்த ஓட்டை வாங்கியிருக்காருன்னா, சீமான் இந்த தொகுப்பில் 10 ஓட்டுகளை வாங்குகிறார். அந்த 10 ஓட்டில் எஸ்ஸின்னு சொன்னவங்க 8, செட்டியார் 1, ஜாதி சொல்லாதவர் 1, 10. ஜாதி சொல்லாதவரும் ஏறக்குறைய பட்டியலமாக இருக்கலாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் நாம் தமிழர் வாங்கிய 10 வாக்கில் 8 அல்லது 9 வாக்குகள் பட்டியல் சமூகம் மட்டுமே அவருக்கு போட்டுள்ளனர். விதிவிலக்காக செட்டியார் 1 வாக்கை போடுகிறார். இது அந்த அவருடைய கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் என்ன செயல்படுதுங்கிறது. தேமுதிக இங்கு 9% வாக்கை, சாரி 9 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த 9 வாக்கு எங்கேருந்து வருதுன்னா, நாயக்கர் சமுதாயத்தில் 4 வாக்குகளும், போயரில் 3 வாக்கும், நாயுடு சமுதாயத்தில் 1 வாக்கும், ஆக 8 வாக்கும் அந்த தொகுப்பிலிருந்து தான் கிடைக்கிறது. அந்த குறிப்பிட்ட தொகுப்பிலிருந்து 9 வாக்கில் 8 ஒரு குறிப்பிட்ட தொகுப்பிலே கிடைக்கிறது. பிறகு பட்டியலின வாக்கு சமூக வாக்கும் 1 கிடைத்திருக்கிறது. ஆக அந்த பட்டியல் சமூக வாக்கு 1.5 பெற்று மொத்தம் 9 வாக்கை இந்த பேரூராட்சியில் தேமுதிக பெற்றது. சரி, ஆக பேரூராட்சி 2 சாம்பிள் பார்த்துட்டோம். இதற்கு அடுத்து நகரங்கள், 3 நகரங்கள் எடுத்திருக்கோம் இல்லையா. அதில் நம்ம முதல்ல ஆரம்பித்தப்போ எடுத்தது பரமத்திவேலூர் தான் ஆரம்பிச்சில். அந்த பரமத்திவேலூர் நகரத்தில் எடுக்கப்பட்ட சாம்பிள்கள் மூலம்
கட்சிகளின் பலம் எவ்வாறாக இருந்தது என்றால், திமுகவிற்கு 27% வாக்குகளும் அண்ணா திமுகவிற்கு 22.5% வாக்குகளும் பாஜகவிற்கு 17% வாக்கும் நாம் தமிழருக்கு 10% வாக்கும் பாமகவிற்கு 10% வாக்கும் தேமுதிகவுக்கு 5.5% வாக்கும் விசிகவுக்கு 2.5% வாக்கும் காங்கிரஸ் 2.5% வாக்கும் புதிய தமிழகத்திற்கு 1.5% வாக்கும் கொங்கு மக்கள் கட்சிக்கும் 1.5% வாக்கும் பரமத்தி வேலூர் நகரில் எடுத்த சாம்பிள் மூலம் கிடைத்தது. சரி, இங்கேயும் அந்த தொகுப்பை பிரித்து இப்போ சீமானுக்கு யாருக்கிட்ட இருந்ததுன்னு கிடைச்சதுன்னு பார்க்குறோம். சீமான் பெற்ற வாக்குகள் 8. அந்த 8 பார்த்தீங்கன்னா யாருடைய வாக்கை பெற்றிருக்காருன்னா எஸ்சி என்ற சொல்லி கொண்டவர்கள் வாக்கு 3, பிள்ளை என்றவர்கள் 2 பேர், அகமுடையார் என்று 2, பிறகு ஜாதி சொல்லலை, சொல்லாதவங்க 1. இவ்வாறாக 8 வாக்கை சீமான் பெறுகிறார். சரி, தேமுதிக யாரிடமிருந்து இந்த 4 வாக்கை பெற்றிருக்கிறது என்றால், நாயக்கர் சமுதாயத்தில் இருந்து 1 வாக்கு, நாயுடு சமுதாயத்தில் 1 வாக்கு, பிள்ளை சமூகத்திடம் 2 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 4-ல் 2 வந்து அந்த குரூப்பிலிருந்து வருது, 2 வாக்கு அதர்ஸில் பிள்ளைமார் சமூகம் 2 வாக்கை போட்டிருக்கிறார்கள். இவ்வாறு தேமுதிக இந்த பரமத்தி வேலூரில் 4 சாம்பிள் வாங்கியது. அதே சமயம் சீமான் 8 சாம்பிள் வாங்கினார். இது வந்து இந்த பரமத்தி வேலூரில். அதே சமயத்தில் பரமத்தி வேலூரில் பாஜக நல்ல வளர்ச்சி பெற்று 17% வாக்கை பெற்றுள்ளதை நாம் உணர முடிகிறது. அதனால் இப்போ நம்ம தொடர்ச்சியை இப்போ 2 பாகம் பார்க்குறோம். அந்த பாஜக இந்த நாடாளுமன்றத்தில் கணிசமாக வளர்ந்து உள்ளது, நன்கு வலுவாக உள்ளது. அதில் வாக்குகள் கணிசமாக அண்ணாதிமுகவிடம் இருந்தே பறித்திருக்கிறது. ஏன்னா கடந்த முறை யாருக்கு போட்டிங்கன்னு கேட்குறதுல நமக்கு அதுவும் வந்திருக்கு. சரி, அதை பற்றி எல்லாம் அடுத்து இன்னும் 2 நகரங்கள் ஒட்டுமொத்த ரிசல்ட்டு இந்த வாக்கு பரிமாற்றம் எப்படி இங்கே நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வணக்கம்.